அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்ற இதில் பார்த்திங்கன்னா, ப்ராமினென்ட் பர்சனாலிட்டிஸ், ஒரு சில பர்சனாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியன் ஆர்ட் கல்ச்சர் அதில் இருக்கிற பர்சனாலிட்டிஸ் யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, M.S.Subbulakshmi, மதர் தெரசா, ருக்மணி அருண்டேல், ஜெய கிருஷ்ணமூர்த்தி, பண்டிட் ரவிசங்கர், இவங்களை பற்றிலாம் ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ் வந்து வந்திருக்குங்க. ஸோ இந்த டாபிக் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சாகணும். இந்த டாபிக் வந்து நீங்கள் விட்டுறாதீங்க. யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து TNPSC-க்கு வந்து வீடியோஸ் இல்லை நான் பார்த்த வரைக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சு நீங்கள் வந்து பாருங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ரெண்டு பர்சனாலிட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோங்க. யார் யாருன்னா, M.S.Subbulakshmi அம்மா பற்றியும், ருக்மணி அருண்டேல் இவங்க ரெண்டு பேர் பற்றியும் இன்றைக்கி பார்க்கலாங்க. மற்ற பர்சன்ஸை பற்றிலாம் வந்து ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேங்க. வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா M.S.Subbulakshmi அம்மாவை பற்றி பார்க்கலாங்க. இவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாமே வந்து நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ரீட் மட்டும் கொடுங்க, ஓகேங்களா. இவங்க வந்து இவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16th September 1916, ஓகேங்களா. இவங்க வந்து மதுரையில் பிறந்தாங்க. இவங்களோட பிறந்த பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குஞ்சம்மா. இதுதான் அவங்களுக்கு வந்து பிறந்த உடனே அவங்களுக்கு வச்ச பேர், ஓகேங்களா. இவங்க எப்போ இறந்தாங்கன்னா 11th December 2004 வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க. இவங்க எங்கே இறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இறந்தாங்க. பிறந்தது வந்து மதுரையில், இறந்தது வந்து சென்னையில், ஓகேங்களா. இவங்க என்ன ப்ரொஃபஷன் இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு பெரிய கர்நாடிக் சிங்கருங்க, ஓகேங்களா. இவங்களோட ஹஸ்பண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கி சதாசிவம், ஓகேங்களா. அடுத்து இவங்களோட அப்பா வந்து சுப்பிரமணிய ஐயர், அம்மா வந்து ஷான்மு காவடிவேர் அம்மாள், ஓகேங்களா. இதாங்க இவங்கள பற்றின பர்சனல் டீட்டெயில்ஸ். ஜஸ்ட் இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் அடுத்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸுங்க. இவங்க என்னென்னலாம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, எந்த வருஷம் அந்த அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, அந்த அவார்ட்ஸ் இவங்களுக்கு யார் வந்து இவங்களுக்கு அந்த அவார்ட்ஸை கொடுத்தது, இதை மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. இது மாதிரி டீட்டெயில்ஸ் தான் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸில் வந்து இது வரைக்கும் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. இப்போ வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா பத்மபூஷன் அவார்ட் வந்து 1954 வாங்கியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சங்கீத நாடக அகாடமி அவார்ட், அது வந்து 1958 வாங்கியிருக்காங்க. அடுத்து வந்து சங்கீத கலாநிதி அவார்ட், அது வந்து பார்த்திங்கன்னா 1968 வாங்கியிருக்காங்க. அடுத்து வந்து ராமன் மகாசேசே அவார்ட், இதை வந்து பார்த்திங்கன்னா ஏஷியாஸ் நோபல் ப்ரைஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஓகேங்களா. இது வந்து ஒரு பெரிய அவார்டுங்க. இது இவங்க இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு மியூசிஷியன், இந்த அவார்டு வாங்கின ஃபஸ்ட்டு மியூசிஷியன் வந்து பார்த்திங்கன்னா யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம M.S.Subbulakshmi தாங்க. இந்த அவார்டு வந்து எப்போ வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1974 வந்து இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பத்ம விபூஷன் அவார்டு, அது வந்து எப்போ வாங்கினாங்கன்னா 1975 வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சங்கீத கலா சிகாமணி அவார்ட், இது வந்து 1975 வந்து கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபைன் ஆர்ட் சொசைட்டி சென்னை, சென்னையில் இருக்க இந்தியன் ஃபைன் ஆர்ட் சொசைட்டி வந்து இவங்களுக்கு இந்த சங்கீத காலசிகாமணி அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து காளிதாஸ் சம்மன் அவார்ட் வந்து 1988 வந்து வாங்கியிருக்காங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து இந்திரா காந்தி அவார்ட் ஃபார் நேஷ்னல் இன்டக்ரேஷன் அப்படின்ற ஒரு அவார்டை வந்து பார்த்திங்கன்னா 1990 வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்து வந்து ஃபைனலாக இவங்க வாங்கின அவார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா அவார்டுங்க. இந்த பாரத ரத்னா அவார்டு வந்து எப்போ இந்தியன் கவர்மெண்ட் இவங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1998 வந்து இவங்க வந்து இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க, ஓகேங்களா. இதுதாங்க இது வரைக்கும் M.S.Subbulakshmi அம்மா வந்து வாங்கியிருக்க அவார்ட்ஸ், ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இயர்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கல அப்படின்னாலும் முக்கியமான அவார்ட்ஸோட இயர்ஸ் மட்டும், அதாவது பாரத ரத்னா அவார்டு,
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அவார்ட் இல்லைங்களா. ஸோ இந்த அவார்டோட இயர் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பத்ம பூஷன் அவார்டு எப்போ வாங்கியிருக்காங்க, இவங்க ஃபஸ்ட்டு வாங்கின அவார்டு என்ன, இது மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற அவார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அவார்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் மட்டும் போதும். இயர்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து இல்லைங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஸ்டாம்ப் வந்து வெளியிட்டாங்க. எப்போன்னு பார்த்திங்கன்னா December 18, 2005 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாம்ப் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் இப்போதைக்கு நீங்கள் வந்து M.S.Subbulakshmi அம்மா பற்றி தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க. ரொம்ப இன்டீரியராக போயிட்டு அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது, மேலோட்டமாக படித்தாவே போதும். இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ரெண்டு கொஷின் சாம்பிளுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் த ஃபாலோயிங், சாரி இது வந்து மேட்ச் கிடையாது, இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்டாக இன்கரெக்ட் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த மேட்ச்சில் வந்து எது இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ருக்மணி அருண்டேல், கலாஷேத்ரா, ரவிசங்கர், சங்கீத நாடக அகாடமி, M.S.Subbulakshmi, ராமன் மகசேசே அவார்டு அண்ட் ஜே கிருஷ்ணமூர்த்தி பாரத ரத்னா. ஓகேங்களா. இதில் வந்து எது தப்பான பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய கிருஷ்ணமூர்த்தி பாரத ரத்னா, இதுதான் வந்து தப்பான பேருங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த கொஷினை நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணோன்னா இவங்களை பற்றியோ இவங்க வாங்கியிருக்க அவார்ட்ஸ் பற்றி அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருந்தால் தாங்க இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டேன் முக்கியம் அப்படின்றதுக்காக. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் தான், ஆனால் இந்த ஒரு கொஷினே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃபே வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சதுனால தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் த ஸ்பெஷல் அபவுட் த ஃபாலோயிங் பர்சனாலிட்டிஸ், பண்டிட் ரவிசங்கர், M.S.Subbulakshmi அண்ட் சத்யஜித்ரே. ஓகேங்களா. இவங்களுக்கெல்லாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெசிப்டன்ஸ் ஆஃப் பாரத ரத்னா அவார்ட், ரெசிப்டன்ஸ் ஆஃப் லலித் கலா அகாடமி அவார்ட், ரெசிப்டன்ஸ் ஆஃப் சங்கீத நாடக அகாடமி, ரெசிப்டன்ஸ் ஆஃப் பத்மா விபூஷன் அவார்ட். ஓகேங்களா. இப்போ இந்த 4 ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருமே வந்து ரிசிப்டன்ஸ் ஆஃப் பாரத ரத்னா அவார்டு. ஓகேங்களா. இப்போ வந்து உங்களுக்கு பண்டிட் ரவிசங்கரை பற்றி தெரிஞ்சிருக்கணும், M.S.Subbulakshmi என்ன அவார்டு, இவங்க 2 பேரும் என்ன அவார்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிலபஸில் இருக்கிறது பண்டிட் ரவிசங்கரும் M.S.Subbulakshmi பற்றியும் தான் அங்கே இருக்குது Group 2 சிலபஸில். ஸோ இவங்க 2 பேரும் என்னென்ன அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த கொஷினை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாங்க. ஓகேங்களா. இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் ஆஃப் பாரத ரத்னா அவார்ட்ஸுங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து அடுத்த பர்சனாலிட்டி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ருக்மணி தேவி அருண்டேல். ஓகேங்களா. இவங்க யாருன்னா இவங்க தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் கலாஷேத்ரா. சென்னையில் வந்து ஒரு டான்ஸ் அகாடமி இருக்குது தெரியும் இல்லைங்க, கலாஷேத்ரான்னு சொல்லிவிட்டு அதனுடைய ஃபவுண்டர் வந்து இவங்க தாங்க. ஓகேங்களா. அடுத்து இவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து ஃபேமஸான பரதநாட்டியம் டான்ஸருங்க. ஓகேவா. இவங்களோட பர்த்டே எப்போன்னு பார்த்தீங்கன்னா February 29, 1904. இவங்க எப்போ இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 24, 1986 இறந்தாங்க. இவங்க எந்த ஏஜில் இறந்தாங்கன்னா 81 ஏஜில் வந்து இறந்தாங்க. இவங்க எங்கே பிறந்தாங்கன்னா மதுரை தமிழ்நாட்டில் பிறந்தாங்க. எங்கே இறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இறந்தாங்க. போத் M.S.Subbulakshmi அம்மாவும் மதுரையில் பிறந்தாங்க, சென்னையில் இறந்தாங்க. அண்ட் ருக்மணி அருண்டேல் அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் பிறந்தாங்க, சென்னையில் வந்து இறந்துருக்காங்க. ஓகேங்களா. இவங்களோட ஃபாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீலகண்ட சாஸ்திரி, மதர் வந்து சேஷம்மாள். இவங்களோட ஹஸ்பண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் அருண்டேல். ஓகேங்களா. அடுத்து வந்து இவ்வளோதாங்க இவங்களோட பர்சனாலிட்டிஸ். ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த டீட்டெயில்ஸை மட்டும். அடுத்து இவங்களோட கேரியர் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் ஆல் இந்தியா ஃபெடரேஷன் ஆஃப் யங் தியோசஃபிஸ் இன் 1923. அதாவது இவங்க வந்து ஆனி பெசன்ட் அம்மையாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களால வந்து இவங்க ஈர்க்கப்பட்டாங்க. ஓகேங்களா. அவங்களோட கொள்கைகளாலையும் அவங்களால இவங்க ஈர்க்கப்பட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பிரசிடென்ட் ஆனாங்க. பிரசிடென்ட் ஆஃப் ஆல் இந்தியா ஃபெடரேஷன் ஆஃப் யங் தியோசோஃபிஸ்ட் இன் 1923 அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் யங் தியோசோஃபிஸ் இன் 1925. இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு புதுசாக ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா வயலின்.
உங்களுக்கு இப்படி கூட க்வெஸ்சன்ஸ் வரலாம். வயலின் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப திணற வேணாம், உங்களுக்கு வந்து ஈஸியாக இவங்களை பற்றி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தெரியும். வயலின் இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா ருக்மணி தேவி அருந்தேல் அம்மா மட்டும்தாங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ராஜ்யசபா மெம்பராகவும் இருந்திருக்காங்க, ஓகேங்களா. இந்தியாவோட ராஜ்யசபா மெம்பராகவும் இருந்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு அனிமல் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்டுங்க, ஓகேங்களா. இவங்க வந்து அனிமல்ஸ்க்காக ரொம்பவே கேர் பண்ணுவாங்க, ஓகேங்களா. இவங்க வந்து அனிமல் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்டு. அப்புறம் அதனால் என்னாச்சு அப்படின்னா, இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா வாஸ் செட்டப் அண்டர் அ சேர்மேன்ஷிப் இன் 1962. இவங்க வந்து ராஜ்யசபாவில் வந்து மெம்பராக இருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அதனால் என்ன இவங்க இருந்ததுனால, அண்ட் ஆல்சோ இவங்க வந்து அனிமல் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்டாகவும் இருந்ததுனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு போர்டு வந்து செட்டப் பண்ணாங்க. யார் அதுக்கு சேர்மனாக இருந்தாங்கன்னா இவங்களே அதுக்கு சேர்மனாக இருந்து 1962 அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு போர்டை வந்து அனிமல்ஸ்க்காகவே வந்து இந்த போர்டை வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா செட்டப் பண்ணாங்க, ஓகேங்களா. ஷி ஆல்சோ சர்வ்ட் ஆஸ் அ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் வெஜிடேரியன் யூனியன் ஃப்ரம் 1955 to 1986, ஓகேங்களா. இவங்க வந்து அனிமல்ஸ்க்காக வந்து ரொம்பவே கேர் பண்ணுறதுனால இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் தாங்க, இவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் இவங்க வந்து என்னவா இருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் வெஜிடேரியன் யூனியன். அந்த யூனியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்திங்கன்னா அந்த யூனியனுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்து இருந்திருக்காங்க, ஓகேங்களா. இதாங்க இவங்களோட கேரியர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து 3 அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா பத்மபூஷன் அவார்ட், 1956 பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சங்கீத நாடக அகாடமி புரஷ்கர் இன் 1967 வந்து பார்த்திங்கன்னா சங்கீத் நாடக அகாடமி புரஷ்கர் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிராணி மித்ரா அவார்டு வாங்கியிருக்காங்க. பிராணிகள்னாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த விலங்குகள் தானேங்க. ஸோ பிராணி மித்ரா அவார்டு, யார் உங்களுக்கு மேட்ச்லேயோ இதில் இது மாதிரி இன்கரெக்ட் பேர் எது இது மாதிரி க்வெஷ்சன்ஸில் வந்து உங்களுக்கு இது கேட்க வாய்ப்பு இருக்குங்க. பிராணி மித்ரா அவார்டு யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ருக்மணி அருண்டேல் தாங்க வாங்கியிருக்காங்க. இந்த அவார்டை வந்து யார் வந்து இவங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா, அவங்க தாங்க வந்து இவங்களுக்கு பிராணி மித்ரா அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து இதாங்க இவங்க வாங்கியிருக்க அவார்ட்ஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து இவங்க பேரில் வந்து ஸ்டாம்ப் வெளியிட்ருக்குங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 11 May 2009 வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேரில் வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஸ்டாம்ப் வெளியிட்ருக்காங்க, ஓகேங்களா. இவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது. M.S.Subbulakshmi அம்மா பற்றியும் அண்ட் ருக்மணி அருண்டேல் அம்மா பற்றியும் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனலை லேர்ன் ஹியர் ஃபார் TNPSC சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.